ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கீஸ் ஆஃப் வித்யா. நான் உங்கள் வித்யா. இன்றைக்கி இந்த வீடியோ நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயக்குனர் ஷங்கர் மாபெரும் பிரம்மாண்டமான இயக்குனர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் இயக்கின படங்கள் எல்லாமே பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய பெரிய ஹிட் ஆகிருக்கு. இவர் இது வரைக்கும் 12 திரைப்படங்களை இயக்கியிருக்காரு. எல்லாமே ஒவ்வொன்றுமே பெரிய பெரிய பிரம்மாண்ட அளவில் அனைவரும் ரசிக்கும்படியாக தமிழ் சினிமா உலகம் மட்டும் இல்லைங்க, இந்திய சினிமாவே திரும்பி பார்க்க வைத்த ஒரு பிரம்மாண்ட டைரக்டர் அப்படின்னே சொல்லலாம். இவர் இயக்கின முதல் படம் ஜென்டில்மேன். இவர் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் கிட்ட தான் உதவி இயக்குனராக வேலை பார்த்து அதுக்கப்புறமா ஜென்டில்மேன் படம் மூலமாக படங்களை இயக்க ஆரம்பித்தார். இயக்குனர் ஷங்கருக்கு ஈஸ்வரி அப்படிங்கிற மனைவியும் ஐஸ்வர்யா அதிதி அப்படின்னு ரெண்டு பொண்ணும் அர்ஜித் அப்படின்னு ஒரு மகனும் இருக்காங்க. இது வரைக்கும் எந்த பொது நிகழ்ச்சியிலையும் தன்னோட மனைவி மகள்களை கண்ணிலே காட்டாத ஷங்கர் சார் இப்போது விரைவில், அதாவது அடுத்த வாரம், தன்னோட மகள் ஐஸ்வர்யாவுக்கு திருமணம் நடக்க போகிறதா வெளியிட்டிருக்காரு. இவர் யாரை தனக்கு மருமகனாக கொண்டு வர போகிறாரு தானே யோசிக்கிறீங்க. டைரக்டர் ஷங்கர் தன்னோட மகளுக்கு மதுரை பேந்தர்ஸ் கிரிக்கெட் அணியோட உரிமையாளரோட மகனை தான் தன்னோட மகளுக்கு மனம் முடிக்க போகிறதா தகவலை வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ இவங்களோட திருமணம் அடுத்த வாரம் பொள்ளாச்சியில் சிம்பிளாக தான் நடக்க போகுது. இப்போ கொரோனா லாக்டவுன் காலகட்டம் காரணமாக சிம்பிளாக தான் கல்யாணத்தை நடத்துகிறதாகவும், லாக்டவுன்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் கொரோனாவும் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறமா சென்னையில் பெரிய அளவில் ரிசப்ஷன் நடத்த போகிறதாகவும் சொல்லியிருக்காரு. டைரக்டர் ஷங்கர் சாருக்கு கல்யாண வயசில் ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குல்ல. டைரக்டர் ஷங்கர் சாரோட மகள் ஐஸ்வர்யாவுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா எப்பயும் போல மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை மற்றும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் வி.